வில்லேஜ் ஆயில் ஃபேக்ட்ரி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முழு கடலையிலிருந்து எப்படி வந்து கடலைப்பருப்பை பிரித்தெடுத்து அதை எண்ணெய் ஆட்டுறதுக்காகவோ இல்லை மிட்டாய்க்காகவோ எப்படி பிரித்தெடுக்கிறாங்கிறத பார்க்கலாம். அந்த முழு கடலையை வந்து எலிவேட்டர் மூலமாக இந்த மாதிரி அந்த கடலை உடைக்கும் இயந்திரத்திற்கு அனுப்புகிறாங்க. இதுதான் அந்த கடலை உடைக்கும் இயந்திரம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து உடைந்தும் அதை விட சிறியதாக இருக்கக்கூடிய முழு கடலையோடு இருக்க கடலையும் இதில் கலந்து வரும். அதை இந்த ஷேக்கர் மூலமாக வந்து அவங்க சலிக்கும்போது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கடலை பொக்குகளும் அந்த சிறு சிறு முழு கடலையும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொக்கு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய கோழி பையில் வந்து தனியாக ஸ்டோர் ஆகுது. அந்த சலிக்கப்பட்ட கடலைப்பருப்பு வந்து மற்றொரு எலிவேட்டர் மூலமாக இன்னும் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறு கடலைப்போக்குகள் தூசிகளை வந்து சலிக்கிறதுக்காக இந்த இயந்திரத்திற்கு வந்து அது சலித்து கீழே வருது. இந்த முழுவதுமாக சலிக்கப்பட்ட கடலைப்பருப்பு தான் வந்து மிட்டாய்க்காகவோ இல்லை கடலை எண்ணெய் ஆட்டுவதற்காகவோ வாங்கி கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த முறைப்படி தான் வந்து கடலைப்பருப்பை வந்து கடலிலிருந்து பிரித்தெடுத்து எண்ணெய்க்கும் மிட்டாய்க்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.